பதிவு யாருக்குன்னா நம்ம சுவாமி நித்யானந்தா அவர்களுக்கு. சுவாமி, நீங்கள் வந்து ஒரு தீவு வாங்கிருக்கீங்க, வாங்கி அதில் வந்து கைலாசன்னு ஒரு ஆசிரமம் ஆரம்பிக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் வந்து நான் வரணும்னு ஆசைப்பட்றேன். அதில் வந்து ஆண் பெண்கள்லாம் வரலான்னு சொல்லி நீங்கள் ஒரு இது கொண்டு வந்திருக்கீங்க. அதே மாதிரி திருநங்கையும் வரணும்னு சொல்லி கொண்டு வாங்க. அவங்களுக்கும் ஆசை உண்டு, அவங்களுக்கும் அந்த கைலாசங்கிற இடத்துக்கு வரணும் வாங்கணும் ஆசை இருக்குது. அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு ஒரு கோரிக்கை வைங்க. நானும் உங்கள் ஆசிரமத்துக்கு வரணும், ரொம்ப எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். நித்யானந்தா சுவாமி அவர்களே, ஏன் இந்த கோரிக்கையை நான் உங்களுக்கு வச்சேன்னாச்சுன்னா, நீங்கள் வந்து எந்த இது எடுத்தாலும் தான் திருநங்கையும் நீங்கள் சேர்த்துக்கிடணும். திருநங்கையும் நம்மளை போல் அவங்க தான் சேர்த்துக்கணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி தீர்மானம் எடுத்தால் உலகம் எங்கும் திருநங்கையும் நம்ம ஒரு அங்கீகாரத்தை பற்றி எடுப்பாங்க பார்த்துருங்க. அதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு வந்து ஒரு இது எடுக்கணும் சாமி, கண்டிப்பாக. இது இந்த ஜிபி முத்தோட ஒரு சின்ன வேண்டுகோள். செத்தப்பையில் நான் நித்யானந்த ஆசிரமம் கைலாச அந்த ஆசிரமத்துக்கு நம்ம தீவுக்கு போகணுங்க. தலைவரே, ஆணும் பெண்ணும் போகலாம், உங்களை மாதிரி ஐட்டம் போக முடியாதா? யாரெல்லாம் ஐட்டம்? செத்தா போயிடல, ஐட்டம் ஐட்டங்கணும் செத்தா போயிடுவா. இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு அங்கங்கே போக முடியல, எல்லாருமே பார்த்து ஜாமா முத்து ஜாமா முத்துன்னு சிரிக்காங்க. எனக்கே அசிங்கமாக இருக்குது. செத்தா போயிடலாம், மூஞ்சி மோரையும் பண்ணி போயிடலாம். தலைவரே, நீங்கள் ஒரு தீவு வாங்கி இருங்க, நம்ம எல்லாம் அங்கே ஒன்று ஆரம்பித்து நம்ம எல்லாம் உல்லாசமாக இருப்போமா? என்ன உல்லாசமாக இருப்போம் இல்லை? அப்போ நான் அதை ஆரம்பித்து நான் அங்கே என்ன, நான் வேறு மாதிரி வேலை பார்க்கணுங்க. நீ மூதேவிங்களா? உங்களை இங்கேயே ஏய் விட்ருக்கு, அங்கே போனால் உங்களை டபுள் மணிக்கு ஏய் விட்ருக்கோம். தீவு வாங்கி உங்களுக்கு கூட முக்கணும் வச்சு, எல்லாம் முக்கணும். மூதேவிகளா போங்களேன், போங்கலங்க. எப்படி கமாண்ட் அடிக்கிய? மூதேவிகளா, மூதேவிகளா செத்தப்பழா. அவர் அவங்கள வச்சுருந்தாரு, நீங்கள் அங்கே சூர்யா வச்சுருங்க. சூர்யா வைக்க எனக்கு தெரியும், சூர்யா எப்படி இருக்குன்னு தெரியும் எனக்கு. மூதேவிகளா போங்கலேன், செத்தப்பழா செத்தப்பழா. ஆசிரமத்துக்கு போகணும்னு சொல்லி நான் சும்மா நான் வந்து போன ஆசைப்பட்டுருக்கேன். நீங்கள் அதாவது கமாண்டு கமாண்டு உங்கள் கமாண்டு இதே அலைங்க. உட்காந்துட்டே நீங்கள் கமாண்டு வச்சுட்டு உட்காந்துட்டே நொட்டிட்டு இருக்கீங்க. செத்தப்பயில. என்னென்ன பேர் வச்சுருக்கா? கொட்டானந்தாவா? ஆமாம், என் பேர் கொட்டானந்தா. நீ வந்து எனக்கு சீடனாவா? சீடனாக வந்து இருக்கிறதுல உனக்கு நான் பேர் என்ன பேர் தெரியுமா? புடுக்கானந்தான்னு வைக்க. செத்தப்பயில செத்தப்பயில, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் கொட்டானந்தா, அந்த ஆனந்தா, இந்த ஆனந்தான்ட்டு. இதான் வேலைமேரு, வேலைமேரு. வீடியோ போட வர மட்டுக்கான ஒரு பேயில் போனோம், ஒரே அது அதிலேயே நிற்கல இருக்கல. வேணுமா உங்களுக்கு எல்லாத்துக்கும்? ஜெய் ஸ்ரீ கொட்டானந்தாவா? அவர் அருள் பிற அடுக வண்டிய நம்பர் 99 ஆறுத்து கிழிச்சு போடுவேன். செத்தப்பையில செத்தப்பையில, மூஞ்சி மோரையும் பாரு, பண்ணி பருவலா. என்ன நினச்சிருக்கீங்க எவ்வளோண்ணா? செத்தப்பயிலா, ஆளு சைஸை பாரு, ஆளு சைஸை. எப்போ பார்த்தாலும் ஒரே கமாண்டு போட்டு கமாண்டு. வயசான காலத்தில் உங்களுக்கு தீவா, உங்களை கொண்டு தூக்கி கொண்டு புதைக்கிறதுக்கு. செத்தப்பயிலா செத்தப்பயிலா, எப்போ பார்த்தாலும் ஒரு வீடியோ போட முடியாது, அது போட முடியாது. என்ன அசிங்க அசிங்கமாக எழுதுறானுவோ, பேரை போன குத்தி பண்ண முடியாமா? செத்தப்பயிலா, எப்போ பார்த்தாலும் அசிங்க அசிங்கமாக அந்த முத்து இந்த முத்து கொட்டானந்தா வைக்கணுமா? கொட்டானந்தா உனக்கு வாயில் குத்துணும், வாயில் கொட்டானந்தா கிட்டானந்தன்ட்டு. கொட்டானந்தா, நீங்கள் சீக்கிரமாக ஆசிரமம் தொடங்கி உங்கள் அருளை பொழியுங்கள். சீக்கிரம் 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 நான் ஆசிரமம் தொடங்கி என்னுடைய அருளை நான் அப்படியே ஞானத்தில், எந்த ஞானம் தெரில, ஞான பரவசத்தில் போயிடுவேன். பரவசத்தில் போனால் எப்படி தான் இருப்பேன்னு தெரியல. அப்படியே இருப்பேன். அப்போ வந்து நீ கிட்டவா, நீ அருளை நல்லா பொழிகிற போதுமா? கொட்டானந்தாவை பற்றி இன்றைக்கி ஒரு வீடியோ போட்ட சாமியை பற்றி. அதுக்கு கொட்டானந்தா, அந்த ஆனந்தா, இந்த ஆனந்தா, ஜாமானந்தா, அடா பேயில போகலாம், பேயில போகலாம். காலையில் வச்சு உங்களுக்கு ஒரு மாதிரி பேதி தான் எடுக்கு, பேதி கமாண்டில் கொட்டானந்தா அந்தான்ட்டு. செத்தப்பயிலா செத்தப்பயிலா, ஆனால் என்னது ஏன் டெய்லி ஏச்சு போக்குன்னு உங்கள் ஆசை இருக்கு உங்களுக்கு? நித்யானந்தா சாமி வந்து ஆண் பெண் எல்லாருமே கைலாசங்கிறது அந்த தீவுக்கு வரலான்னு சொல்லி சொல்ல சில வந்து திருநங்கையை நீங்கள் மறந்துட்டீங்க சாமி. அவங்களும் நம்மளை மாதிரி, அவங்களும் நம்ம மனிதர் தான். அவங்களுக்கு நீங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்களையும் நீங்கள் அது சொல்லுங்கள். ஆண் பெண் திருநங்கை இவங்க எல்லோரும் வரலான்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போடுறேன். நீ அதுக்கு என்னெல்லாம் கமாண்டு போடுறது எவ்வளோனா அறுத்து கிழிச்சு போடுவேன் அறுத்தாமா. செத்தா போயிடலாம் செத்தா போயிடலாம். நான் அவசியம் அவங்களுக்கும் ஆசை இருக்குது, நம்மளுக்கும் ஆசை தான், அவங்களுக்கும் எல்லா ஆசையும் உண்டு. அப்போ அவங்களுக்கும் ஒரு அதிகாரம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன். செத்தா போயிடலாம், கமாண்டு போடுறேன் கமாண்டு, வாயை குத்தி போடுவேன் வாயம்மா. நான் நித்யானந்தாவை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், திருநங்கைகளுக்கும் அவங்களுக்கும் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். நீ எல்லா வீடியோவையும் இந்த பாலிமர் செய்திக்கு எல்லா சேனலுக்கும் நீ வந்து டேக் பண்ணி டேக் பண்ணி அனுப்பிவிட்றா. இதுதான் வேலை உங்களுக்கு வேலை. ஏன்னா ரொம்ப பண்ணுறீ எப்படி என்ன விட்டு நீ? செத்தப்பாள் இப்போ தான் பார்க்க, இப்போ தான் ஒரு அண்ணன் ஃபோனை போட்டு உங்கள் வீடியோ எல்லாமே டேக் பண்ணி டேக் பண்ணி விட்ருக்கு. என்ன டேக் பண்ணுங்க? இப்போ எல்லா சேனலுக்கும் டேக் பண்ணி அனுப்பிவிட்றா நீ. மூஞ்ச பிடிச்சி குத்தி ரொம்ப மூஞ்ச பிடிச்சி செத்தப்பாள்.